ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள், நாங்கள் இன்றைக்கி வந்து ஸ்பைசி குழி அப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க, ஆர்கானிக் அவல். ஒரு கப் புழுங்கல் அரிசி, அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் உளுந்து. இது எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சுக்கோங்க 4 மணி நேரம். அதுக்கப்புறம் நல்லா இருத்து வச்சுக்கோங்க. 10 வரமிளகாய், கொஞ்சோண்டு பேபி இஞ்சி, 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, 2 பெரிய ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், 5 மிளகு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு, குறை குறைன்னு அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்க்கு இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே இதில் இந்த அரைச்ச இதில் வந்து அவல் போட்டிருக்கோம், அதோட கொஞ்சோண்டு ஊற வச்ச அவலையும் இதுக்கு மேலே போட்டுக்கோங்க அரைக்காமல். இதில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, தேங்காயும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட உங்களுக்கு பெருங்காயம் பிடிச்சிருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு வெங்காயம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடுகு, உளுந்த பருப்பு, எல்லாம் தாளிச்சதெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். இந்த தாளிச்சதை இதில் கொட்டிட்டு கலந்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இண்டாலிய குழித்தட்டு யூஸ் பண்ணுறேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் வந்துருச்சு. ஸ்பைசி குழி அப்பமும் அடையும் ரெடி ஆயிடுச்சு. அதோட உளுந்த சட்னி, உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. உளுந்த பருப்பு சட்னி வச்சுருக்கோம், நீங்கள் எந்த சட்னியை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சட்னியை வச்சு சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.